पैसे में देगा तो पहले दे दिया। ஹாய், வெல்கம் டு வெட்டி விளாக். நான் மோகன். அதோ பின்னாடி ரமேஷ் அண்ட் குரு, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இன்றைக்கி துபாய் ஃபெரி போக போகிறோம். துபாய் ஃபெரியில் போக போகிறோம். எங்கன்னா துபாயில் அல் குபைபா அப்படின்னு ஒரே ஏரியா இருக்குது. அங்கே இருந்துட்டு துபாய் மரினா வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த ஃபெரின்றது ஷார்ஜாவுக்கும் போகுதான். எப்படி இருக்குது கிட்டே போய் பார்க்கலாம். இன்னும் சரியாக முடிவு பண்ணல, ஷார்ஜாவுக்கு போகிறதா இல்லை துபாய் மரினா வரைக்கும் போகிறதா அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குறது துபாயில் அல் குபைபாவில் இருக்கிற ஆர்டிஓடைய கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸ். இங்கே இருந்துட்டு நீங்கள் துபாய் மரினாவோ ஷார்ஜாவோ போகணுன்னா இந்த ஆஃபீஸில் டிக்கெட் எடுத்தாலும் போய் ஆகணும். ஸோ நான் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வர்றேன். ஓ மை காட், 6:30 தான் துபாய் மரினா போகிறதுக்கு வண்டி இருக்குது அப்படின்ட்டாங்க. வேணா ஷார்ஜா போயிட்டு வாயேன், அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு வண்டி இருக்குது அப்படின்றாங்க. ஷார்ஜா போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். பட் துபாய்க்குள்ளே இருக்கிற துபாய் மரினாவுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல். நம்ம ரொம்ப நேரம் போட்டிங் பண்ணணுன்ற ஆசை, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா துபாய் மரினா தான் போய் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி டிக்கெட்டுக்கு வந்தால் 6:30 தான் வண்டி இருக்குன்ட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு பசங்கள்ட்ட கேட்டப்போ நாங்கள் ஒரு கெட்ட நேரத்தில் கிளம்பி வந்துட்டு மாட்டிருக்கு. டைமிங் தெரியாமல் அல் குபைபாவில் இருந்துட்டு துபாய் மரினா போகிறதுக்கு டைமிங் இது கிடையாது, உங்களுக்கு 6:30 தான் தம்பி வண்டி அப்படின்ட்டாக்க மணி இப்போ 4:30 தான் ஆகுது. 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு டைமிங் சரியாக பார்க்காம 6:30 தான் ஃபெரி இருக்குது, 4:30 வந்து நின்ட்டோம். வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே ஒரு ஷாப்பிங் மாலில் வந்துக்கிறோம். கேரி 4 துபாயில் இருக்குது, அங்கே தான் அப்படியே சுற்றி தான் பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு ஒரு 6:30 போயிட்டு வண்டி ஏறிடலாம், ஃபெரி ஏறலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ வாய்ஸ் பார்த்துன்னு இருக்கிறாங்க. தம்பி என்னப்பா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? கல்யாணமே அவ்வளோ குழந்தைன்ற அவனுக்கு. ஏ சாஜுவா கேக்கியா, சாஜுவா கேக்கியா? தூரம் கேட்டாக போடுறேன். ஓகே, இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். கோன் ஆக்சுவலாக இவர் ஒரு பஞ்சாபி தமிழ், ஆனால் பக்காவான வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஓகே ஹாய். ஒரு 6:30 வரைக்கும் இல்லை ஒரு 6:30 வரைக்கும் இங்கே தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு 6:30 போயிட்டு ஃபெரியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, துபாய் ஃபெரியில் 1:30 ட்ராவல் சொல்லியிருக்காங்க. 1:30 பஸ்ஸையே தாக்கிட்டு எப்படி போகிறது, அதான் ஒரு டே கட்டு கட்டு கட்டிட்டு அப்படியே பஸ் ஏறலாம், சாரி ஃபெரி ஏறலான்ற ஐடியாவில் இருக்கிறோம். நம்ம பஸ் ஆட்டோ ஏரியா பழகப்பட்டதுனால பஸ் ஆட்டோனே வாயில் வருது. ஓ மை காட், அப்பாடி ஒரு வழியாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு மணி 6:10 ஆயிடுச்சு. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பியாச்சு டு துபாய் ஃபெரி. Thank you.
ஃபைனலி டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. யா துபாய் ஃபெரியில் போகிறோம். எங்கேருந்து? அல்குபைபா டு துபாய் மரினால. அதானே அடிச்சது, வேற ஹார்ன் அடிக்கிறது எங்களுக்கு தான். டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி போர்டிங்க்கு கூப்பிட்டுருக்குறாங்க. கிளம்ப போகிறோம். துபாய் ஃபெரி அல்குபைபாவில் இருந்துட்டு துபாய் மரினா வரைக்கும் போக போகிறோம். அந்த ஃபெரி ஃபெரின்ற எங்கேப்பா இருக்குன்னா, தோ இதான் துபாய் ஃபெரி. இதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க ட்ராவல் டைமு. எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் கடலில் போட்டில் போகிறோம். இவ்வளோ தூரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. தண்ணியில் கீழே கடல் தண்ணியில். ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சொட்டிங்காக இருக்குது, ஏன்னா மணி 6 ஆகுது. ஆனாலும் 4:30 மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. துபாயில் சம்மர்னாலே கிழிஞ்சிரும். ஓகே, உள்ளே வந்து உட்காந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளைட் உள்ள உட்கார மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்காங்க, அது டிவிலாம் வச்சுருக்காங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒருத்தவங்க சீட்டுக்கு கீழேயுமே வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்த்துக்கோங்களேன், நான் அவசரப்பட்டு இந்த லைஃப் ஜாக்கெட்டில் கையை வச்சு எடுத்துட்டேன், திரும்ப நல்லா வைக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் மற்றும் சேஃப்டிக்காக வச்சுக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் அனாவசியமாக கை வச்சு எடுக்காதீங்க அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நான் பண்ண அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இந்த கரெக்டாக ஷார்ப்பாக 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஜாய், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84 சீட்ஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 கிராம்ஸ் டிக்கெட்டை. 50 எத்தனை பேர் இருக்கும் டோட்டலாக? 2, 4, 6, 8 டோட்டலாக ஒரு 15 பேர் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 84 பேரில் 15 பேர் தான் வந்திருக்கோம். 15 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணாமல் கரெக்டாக எடுக்கிறாங்க. 6:30 போட் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வெளியில் போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கப்பா வீடியோ எடுத்துக்கப்பான்னு பொறுப்பாக வந்து சொல்கிறாங்க. ரைட்டு, போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? உள்ளே இருந்துட்டு வெளில போகிறதுக்கு அழகாக சூப்பரான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த பட்டன் எடுத்துனா போதும், இந்த டோர் ஓப்பன் ஆகுது. செம்மையா இருக்குது. இது சம்மர் மாதிரியே தெரியல, அவ்வளவு கூலிங்கா இருக்கு தண்ணி உள்ள போறது. வாவ், சூப்பர். நீங்கள் ஃபெரிக்குள்ளேருந்து வெளியில் வேடிக்கை பக்கம் வந்தீங்கன்னா, அதுவும் ஈவினிங்கில் ஃபெரியில் போகிறீங்கன்னா, இந்த ஒரு சன்செட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளில வந்து பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுக்கே பார்க்குறதுக்கு. வா, கரையிலேருந்து தான் நம்ம சன்செட்டை பார்த்துருப்போம், இல்லை சன்ரைஸை பார்த்துருப்போம். கடலுக்குள்ளேருந்து, அதுவும் நடுக்கடலேருந்து சன்செட்டு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தோன்னா கேமரா கிளாரிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம ஃபேஸ் அவ்வளோ கருப்பாக காட்டுது. ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம ஃபேஸு முக்கியம் இல்லை, பேக்ரவுண்டு தான் முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? இந்த சன்செட் மட்டும் கிடையாது, அப்படியே கட் பண்ணி கரையில் பார்த்தீங்கன்னா, கரை ஓரமாக இருக்கிற அந்த வான உயர்ந்த பில்டிங்லாம் துபாயில் அவ்வளோ அழகாக இருக்குது லைட்டிங் எஃபெக்டோட. ஸோ அதையும் பாருங்கள்.
அது மேலே பல்லா நது ஓடத்து மேலேன்னு ஆடிட்டே இருக்கு. அந்த ஜனிகம் ஓகே ஆடினதுலாம் போதும், உள்ள போய் உக்கார அப்படின்ட்டாங்க. இப்போ இன்சைட் கிம்பிள் போட்டு வச்சேன், எங்க இருக்குதா? ஏய் கிம்பிள் எங்கட இருக்கா? கிம்பிள் கிம்பிள் தெரியா? ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சு உள்ள வந்து உக்காந்தாச்சு. வெளியில நான் பேசுனதான் உங்க காதல கேட்டுதான் தெரியல, ஏன்னா அவ்வளவு சவுண்டு வெளியில. அப்பா சூப்பருங்க, ஒரு 50 திரம்க்கு ஒர்த்தபிள் ரைடு. நீங்க இங்க இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஊர்ல இருந்து விசிட்ல வந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ரைடை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே தெரியுதா? தெரியுது. அங்கே அட்லாண்டிஸ் தெரியுது, பகலில் வந்தால் இன்னும் பக்காவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருட்டில் வந்ததுனால அதாவது ஈவினிங்கில் கிளம்புனதுனால இருட்டுருச்சு. ஒரு கைட்டே வீடியோ கேமரா இந்த பக்கம் ஃபோக்கஸ் மாறுது, இந்த பக்கம் எப்படி பேசுறதுக்கு மை காட். எஸ் என்னதாக இருந்தாலும் பகலில் வரத விட நைட்டில் வரது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது போட், போட் உள்ள யாட்ச், யாட்ச் அப்படின்றாங்க. அது கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னான்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வசதி இருக்கிறவங்க அந்த மாதிரி யாட்ஸில் ப்ரைவேட்டாக ஜாலியாக போகலாம், கடலுக்குள்ளே போய் எட விட பண்ணலாம். காசு இல்லாதவங்க எங்களை மாதிரி ஒரு 50 திரம் கொடுத்து நாலு பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்தாச்சு, அதனால் உள்ளே போய் உக்காரு அப்படின்ட்டாங்க. ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்டிங் ஆகும்போதும் பார்த்து பத்திரமா உட்காருங்கப்பா, சீட் பெல்ட்டில் போட்டுக்குமான்ற மாதிரி. வெளியில் நிற்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஷாப்பிங் வரும்போதும் ஒவ்வொரு ஷாப்பிங் தான், நடுவில் துபாய் வாட்டர் கனால், அடுத்தது லாஸ்ட்டாக துபாய் மரினா தான். வரும்போது உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு வந்து பொறுப்பாக சொல்லி உள்ளே அனுப்பிடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. 1.5 மணி நேரம் போனதே தெரியல. ஸோ செம்ம ரைடு, போர்லாம் அடிக்கலை. ஆனாலும் பகலில் வந்து ஒரு நாள் இன்னொரு நாள் பார்க்கணும் அப்படின்ற ஆசையாக இருக்குது, ஏன்னா நைட்டில் ஃபுல்லாக ஒரே லைட்டு போட்ட பில்டிங்காக பார்த்தாச்சு. லைட்டு போடாமல் பகலில் இன்னும் பிரைட்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் அப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. தரையில் இருந்து பார்க்குற எல்லா விஷயத்தையுமே தண்ணியிலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் நம்மளது இல்லை. ஆனால் இன்றைக்கி சூப்பருங்க, அப்படி தண்ணியில் இருந்துட்டு அப்படி தரையை பார்க்கும்போது அங்கே இருக்கிற பில்டிங்கை பார்க்கும்போது அதுவும் லைட்லாம் போட்டு வச்சு ஜிக்கு ஜிக்குன்னு பார்க்கும்போது துபாய் வேறு லெவலில் இருக்குது.